உக்ரைனிய பகுதியை கொடூரமாக தாக்கிய ரஷ்ய ஏவுகணை அதிபயங்கர காட்சியை பகிர்ந்த உக்ரைன் ஜனாதிபதி. ஜப்பான் கடற்பரப்பில் ரஷ்ய போர் விமானங்கள். ராகுல் காந்திக்கு 2 வருட கால சிறை. தஜிகிஸ்தானில் நோவோ போர்ட் நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். உடல் எடையை குறைக்க அறுவை சிகிச்சை. உயிரிழந்த 7 பிரித்தானிய பிரஜைகள். உக்ரைன் தலைநகர் கீவுக்கு தெற்கே உள்ள பாடசாலை மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் வரை கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் ஜபோரியா நகரிலுள்ள குடியிருப்பு பகுதிகள் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. சாதாரண மக்கள் மற்றும் குழந்தைகள் வசிக்கும் பகுதியில் நடந்த இந்த தாக்குதலில் ஒருவர் இறந்ததாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் குறித்து செலன்ஸ்கி பகிர்ந்த காணொலியில் இந்த கொடூர தாக்குதலினால் கட்டிடங்கள் பற்றியறிந்தன. இது தொடர்பான காணொலியை உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி பகிர்ந்துள்ளார். அத்துடன் இது கண்டிப்பாக உக்ரைனில் மற்றும் ஒரு நாளாக இருக்கக்கூடாது, அல்லது உலகின் வேறெங்கும் நடக்கக்கூடாது. ரஷ்ய பயங்கரவாதத்தை விரைவாக தோற்கடிக்கவும் உயிர்களை பாதுகாக்கவும் உலகிற்கு அதிக ஒற்றுமையும் உறுதியும் தேவை என அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா இராணுவ தற்காப்பு பயிற்சிகளை ஜப்பானுக்கு அருகே மேற்கொண்டதால் குறித்த பிராந்தியத்தில் பதற்ற நிலை நிலவுவதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்னர் ஜப்பானிய பிரதமர் உக்ரைன் சென்றிருந்தவுடன் அந்த சமயம் ஜப்பானின் கடல் பகுதியில் ரஷ்ய போர் விமானங்கள் பறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ரஷ்யா தனது பலத்தை காட்டுவதற்காக மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஜப்பானுக்கு வடக்கே உள்ள குரில் தீவுகளில் கடலோர தற்காப்பு அமைப்புகளை நிறுவியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. இது மேலும் அந்த பகுதியில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அதே சமயம் அமெரிக்காவும் மேல்தி ராணுவத்தை குறித்த வட்டாரத்தில் வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் காங்கிரஸ் MP ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் சூரத் மாவட்ட நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. கடந்த 2019 நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய பாஜக MLAவுமான புர்ணேஷ் மோடி ராகுல் காந்திக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு சூரத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக ராகுலுக்கு உடனடியாக பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஜிகிஸ்தானின் நோவோ போர்ட் நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 5.9 இந்த நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 51 கிலோமீட்டர் பகுதியில் உணரப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் அல்லது பொருள் சேதம் குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை. துருக்கியில் உடல் எடையை குறைக்கும் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 7 பிரித்தானிய பிரஜைகள் மரணமடைந்திருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் சிலர் மிக மோசமான உடல்நல பிரச்சனைகளுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். அறுவை சிகிச்சையின் போது 70% மாணவர்களுக்கு வயிற்றுப்பகுதி அகற்றப்படுகிறது. மிக கடுமையான உடல் பருமன் பிரச்சனைகளை கொண்டவர்களுக்கு பிரித்தானியாவில் அந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. இருப்பினும் அங்குள்ள மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும் என்பதால் சிலர் குறுக்கு வழியாக வெளிநாடுகளில் அதனை மேற்கொள்ள விரும்புகின்றனர். இதற்கிடையே துருக்கியில் அறுவை சிகிச்சை செய்து மோசமான பக்க விளைவுகளுடன் பிரித்தானியாவுக்கு திரும்புவோரின் எண்ணிக்கை கூடி வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதுவரை எத்தனை பிரித்தானிய மக்கள் அந்த அறுவை சிகிச்சைக்காக துருக்கி சென்றனர் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. ஆனால் 2019 இதுவரை அறுவை சிகிச்சைக்கு பிறகு 7 பேர் மரணமடைந்துள்ளனர் என்பது மட்டும் தெரியும் என செய்தி வெளியாகியுள்ளது.